யூதா முதலாவது அதிகாரம் அல்லது ஒரே அதிகாரம் ஐந்தாம் வசனம். யூதா முதலாம் அதிகாரம் அல்லது ஒரே அதிகாரம் ஐந்தாம் வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தம்முடைய மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி இரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி இரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, பூலோகத்தில் எங்களை நோக்கி பார்த்து எங்களை ரட்சிக்கிறவரே, உயர வானத்தில் இருந்தாலும் கீழே பூமியில் உள்ள எங்களை குறித்த அக்கறையோடும் கரிசனையோடும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நீர் செயல்பட்டு கொண்டே இருக்கிற தயவுக்காக தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கேயோ ரிமோட் பிளேஸில் இருக்கக்கூடிய கடவுள் அல்ல. நீர் ரொம்ப இமினன்ட், எங்கள் பக்கத்தில் இருக்கிறவர், எங்களுக்கு உறவானவர், எங்களுக்கு உணர்வானவர். நாங்கள் உணரும்படியாக உம்முடைய அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்துகிறவர். எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே இரட்சகராக இருப்பவர். ஆண்டவரே, இந்த உம்முடைய பெரிய அன்புக்காக கிருபிக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய வழிநடத்துதலை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய மன்னிப்பை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து ருசித்து அறிந்து கொண்டே இருக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நாளிலும் சுவாமி, அருமையான யூதா அப்போஸ்தலனின் வழியாக எங்களுக்கு நினைப்பூட்டப்படுகிற காரியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்று இந்த அருமையான வசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தாமே தம்முடைய மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார். இது கர்த்தராலே ஆன காரியம். இது மக்களுடைய சத்துவத்தினாலேயோ, மக்களுடைய பணபலத்தினாலேயோ, மக்களுடைய ஒருங்கிணைக்கும் சக்தியினாலோ ஆனதல்ல. கர்த்தர் தாமே இறங்கி அன்ஆர்கனைஸ்டாக கிடந்த அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை ஒன்றாய் சேர்த்து அவர்களுக்கு தம்முடைய கிருபையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார். அடுத்தது இந்த அருமையான வசனத்தை சொல்லப்படுது, கர்த்தரே தம்முடைய மக்களை இரட்சித்தார். கர்த்தாவே, இந்த ஜனத்தை பார்த்து அல்லது இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து இவர்கள் என்னுடைய மக்கள் என்று நீர் சொன்ன பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, எங்களையும் பார்த்து இவர்கள் என் மக்கள் என்று சொல்லி எங்களை உரிமையோடு அழைக்கிறீரே, அந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார். கர்த்தர் தம்முடைய மக்களை இரட்சித்தார். இது மாத்திரமல்ல, இதிலே கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யார் யாரெல்லாம் விசுவாசியாமல் போனார்களோ, யார் யாரெல்லாம் மனித பலத்தை நம்பினார்களோ, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நின்றார்களோ, யார் யாரெல்லாம் எங்களாலே எல்லாம் முடியும் என்று வனாந்தரத்திலே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் செய்தார்களோ, அவர்களை கர்த்தர் அழித்தார். இரட்சிக்கிற அதே கடவுள் அழிக்கிறார். காரணம், மக்கள் விசுவாசம் இல்லாமல் போவது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசியாமல், உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல், உம்மை மகிமைப்படுத்தாமல், எங்களுடைய சுய மேன்மையை, எங்களுடைய சுய கௌரவத்தை அல்லது எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது எங்களை ரட்சிக்கிற அதே கடவுள் எங்களை அழிக்கிறீர். கர்த்தாவே, இந்த பயங்கரமான செய்தியை இன்றைய காலையிலே தினத்திலே நாங்கள் தியானித்து பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்படுகிற மக்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அழிக்கப்படுகிற மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. சுவாமி, கர்த்தருடைய கிருபையையும் தயாளத்தையும் அனுபவிக்கிற பாக்கியவான்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய கர்த்தருடைய ஆக்கினையை அனுபவிக்கிற துர்பாக்கியசாலிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அன்பை நாங்கள் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய கர்த்தருடைய கடும் கோபத்தை எங்கள் மேலேயும் எங்கள் சந்ததியின் மேலும் வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமாண்டவரே, இது உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் கடவுளின் மேல் விசுவாசமாய் இல்லாமல் போனால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் அழிக்கப்படுவீர்கள். உங்களை வீட்டு ரட்சித்து எகிப்திலிருந்து கொண்டு வந்த அதே கடவுள் உங்களை வனாந்தரத்தில் அழித்து போடுவார். ஆண்டவரே, இந்த பயங்கரமான எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து எங்களை இன்றைக்கு நீர் விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு விலகியிருந்தால், ஒருவேளை நாங்கள் உம்மை பின்பற்றாமல் இருந்திருந்தால், ஒருவேளை நாங்கள் உமக்கு விரோதமாக செயல்பட்டால்,
ஆண்டவரே, நாங்கள் விசுவாசியாமல் போயிருந்தால், எங்கள் சுயபலத்தை நம்பி இருந்தால், அல்லது எங்கள் சுய மேன்மையை நம்பி இருந்தால், அல்லது எங்களுடைய சுய சித்தத்தை செய்வதற்கு அதிகமான ஆர்வம் காட்டியிருந்தால், கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். உம்முடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் தயாளமும் பாதுகாப்பும் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இது 600,000 ஆண்களுக்கும் அவர்களோடு சேர்ந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை கொடுத்து நீர் அழைத்து சென்றீர். ஆனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே மோசே உட்பட யாரும் நுழைய முடியவில்லை. 2 பேர் தான் போய் நுழைந்தார்கள் என்பது இவ்வளவு வருத்தமான ஒரு செய்தி சுவாமி. அத்தனை பேரும் அவிசுவாசிகளாய் மாறிப்போனார்கள். அத்தனை பேரும் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அத்தனை பேரின் மீதும் கடவுளுடைய கடும் கோபம் வந்தது. அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புகளை வகித்திருந்தவர்களாயிருந்தாலும், பிரதான ஆசாரியர்களாயிருந்தாலும், ஜனத்தின் மூப்பராயிருந்தாலும், மோசே போன்ற மக்கள் தலைவனாயிருந்தாலும், விசுவாசம் இல்லாமல் போனது எல்லாரையும் அழிவுக்கு நேராக வழிநடத்திற்று. எல்லாரும் சுதந்திரிக்கப்பட வேண்டிய அந்த நாட்டுக்குள் நுழைய முடியாமல் போனார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வாக்களித்திருக்கிற பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எங்கள் விசுவாசத்தை வளர்த்தரலும், எங்கள் பக்தியை வளர்த்தரலும், எங்களுக்கு உம்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாய் பெருகுவதற்கு கிருபித்தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரே, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலும், மற்ற புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலும், கத்தோலிக்க திருச்சபைகளிலும் பணியாற்றுகின்ற திருமணமாகாத டீக்கன சிஸ்டர்ஸ் மற்றும் கேத்தலிக் நன்ஸ் போன்றவர்களுக்காக நாங்கள் விசேஷித்த பிரகாரமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணம் செய்து கொள்ளாமல் முழு நேர பணியாளர்களாக சுவிசேஷ பணியிலையும், இன்னும் ஆண்டவரே பலவிதமான மருத்துவ பணியிலையும் சமூக மேம்பாட்டு பணியிலும் செயல்பட்டு வருகின்ற எல்லா கேத்தலிக் நன்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, அதே போல் டீக்னஸ் மதர் அண்ட் சிஸ்டர்ஸு, மற்ற திருச்சபைகளிலே இருக்கக்கூடிய திருமணமாகாத பெண் முழு நேர ஊழியர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெந்தேகோஸ்தே சபைகளிலும் காணப்படுகிற இப்படிப்பட்ட திருமணமாகாத பெண் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு உயரிய அந்தஸ்து கொடுக்கப்படுவதில்லை. இவர்களில் சபையில் போதகர்களாகவோ, அல்லது சபையிலே குருமார்களாகவோ, அல்லது சபையிலே மிக முக்கியமான நிர்வாக பொறுப்புகளிலே இருக்கிறவர்களாகவோ இவர்கள் இருப்பதில்லை. கிட்டத்தட்ட எப்பொழுது பார்த்தாலும் சேவை செய்கிற சூழலிலேயே இவர்கள் வைக்கப்படுகிறார்கள். அதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே திருமணமே செய்து கொள்ளாமல் தங்களுடைய முழு வாழ்க்கையையும் மக்கள் சேவைக்காகவும் கர்த்தருடைய திருப்பெயர் மகிமைக்காகவும் செயல்படுத்துகின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் சகல கிருபை வரங்களை கொடுத்து வழிநடத்துவீராக. உம்முடைய நீங்காத தெய்வ பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த பயங்கரமான வெயில் காலத்திலே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வைத்து பராமரித்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் கெஞ்சு கொண்டாடுகிறோம். உம்முடைய நீங்காத தேவ பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத கடவுளாய் நீர் இதுவும் சுவாமி. உம்முடைய அன்பும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிற மக்களாய் நாங்கள் இருக்கவும், அந்த விசுவாசத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கவும் எங்களுக்கு கிருபித்தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான மாமிச பலகீனங்களையும், எங்களுடைய பாவங்களையும், எங்களுடைய அக்கிரமங்களையும், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய அவிசுவாசத்தையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து காத்து ரட்சிப்பீராக. கர்த்தர் எங்களுக்கு சரீர சுகம்பலனை தருவீராக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபி செய்வீராக. செய்கிற திருப்பணிகளிலே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லாவல்ல கர்த்தர் தம்முடைய மக்களை ரட்சித்து ஆசீர்வதித்து பாதுகாத்து எகிப்து புறப்பட பண்ணின கர்த்தர் நம்மையும் நம்முடைய இடுக்கமான சூழல்களிலே இருந்து காத்து ரட்சித்து மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து பலப்படுத்துகிற பிதா குமாரன் பரிசுத்தாவியே கடவுள், நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்தி அதனாலே ரட்சிக்கப்பட்ட நாம் ஒருபோதும் அழிவை சந்திக்காமல் கர்த்தருடைய கிருபையையும் தயாளத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் உணரக்கூடியவர்களாக தொடர்ந்து வாழ கிருபையும் தயவும் முத்தாசையும் செய்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன்.